அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு மருந்து சோறு பண்ண போகிறேன், உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மருந்து சோறுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, மிளகாய், மல்லிக்கீரை நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இப்போது வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். அதையும் நான் அதோட இஞ்சி பூண்டு, இதோட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தேவையான பொடி மட்டி கருவப்பட்டை, சாலியல், சதகுப்பை, இந்த பொடிக்கு தேவையானது. இப்போ நம்ம மட்டி கருவப்பட்டையும் சதகுப்பையும் 10-10 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும், 10 ரூபீஸ்க்கு வாங்கினாலே போதும். சாலியல் மட்டும் நீங்கள் வாங்கினா ஒரு சின்ன ஸ்பூன் சேர்த்தா போதும். இதை நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுங்க. தேங்காயை கிரைண்ட் பண்ணி பால் எடுத்து வச்சுக்கிடணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 1:2 மடங்கு நான் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அரிசி வைக்கணும் அதுக்கு 2 மடங்கு. இந்த கப்புக்கு நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கப்பு நான் தண்ணி எடுத்துக்கிடுவேன். கப்புனுடைய அளவு பார்த்துக்கோங்க. இந்த கப்புக்கு 2 கப் அரிசி, 4 கப்பு தண்ணி. அந்த 4 கப்பு தண்ணியும் நம்ம இந்த தேங்காய் பாலோடே கலந்து நம்ம எடுத்துக்கிடலாம். அரிசியை கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிட்டுங்க ஒரு 1/2 மணி நேரம். நல்லா சட்டி காய வச்சுக்கிடணும். சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ நான் நல்லெண்ணெய் விட்டுதேன். இப்போவும் மருந்து சோறுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு போங்குங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும். போட்டுக்கிடணும். வெங்காயம் நீங்கள் கருவேப்பிலை வச்சுக்கிடுங்க, புதினா வச்சுக்கிடுங்க. புதினா போட்டால் நல்லா மனமாக இருக்குன்னு உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கேன். மீன் சோறு நாள் சரி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி மருந்து சோறு போட்டால் நீங்கள் புதினாவை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அதுக்கடுத்தால தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதோட மிளகாயை போட்டுக்கிடுங்க. சிக்கன் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு நம்ம இப்போ இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இதை மாதிரி கொலகலான்னு நல்லா வெந்து வரணும். நம்ம இதோட இந்த பொடிச்சு வச்சுருக்க பொடியை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா நல்லா மனமாகவும் நல்லாவும் இருக்கும். மருந்து பொடி போட்டோன்னு பாருங்கள், இது கருப்பாக இதாயிரும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் 1:2 மடங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம மல்லிக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இது நமக்கு அது இப்படி கொதி வரையில் நம்ம அரிசியை போட்டுறோம். அரிசி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இதோட ஆட் பண்ண போகிறோம். நம்ம உப்பு தேவைக்கெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் இந்த தண்ணி வாட்டர் குடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு உப்பு எல்லாம் நல்லா தெரியும். இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோறு வெந்த பிறகு நம்ம தம் பண்ணிடலாம். ப்ளேட்டு போட்டு தம் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து இந்த ரைஸ் எதுக்கெல்லாம் நல்லதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லலை. டெலிவரி ஆனவங்களுக்கு இது கொடுக்கலாம், ஏஜி அட்டனவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளுக்குமே இடுப்பு குறுக்கு வலிக்குன்னு சொன்னால் இந்த மருந்து சோறு பொங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல அதில் உள்ள ரிலீஃப் கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீ அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வஞ்சர மீன், நெய் மீன் வாங்கி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். மட்டனுக்கு சாப்பிடலாம், கருவாட்டு குழம்புக்கு வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீங்கள் சோறை நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் தம் பண்ணிடலாம். இல்லை தயிர் இருந்தால் கூட நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் வெயிட்டு போட்டிங்கன்னா ஒரு விசில் வரப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் உடம்புக்கு. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பாருங்க நமக்கு இப்ப ரைஸ் ரெடி ஆயிட்டு இந்த மருந்துச்சோறு சாப்பிட்டு பாருங்க மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ரைஸ் இங்க சாப்பிட்டு பார்க்கணும் கண்டிப்பா உடம்புக்கு நல்லது